ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பேப்பர் டூ ஹால் டிக்கெட்டை எப்படி நம்ம மொபைலில் டவுன்லோட் செய்வது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம தமிக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பதிலிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம இப்போ டிஎன் டெட் பேப்பர் டூவோட நம்ம ஹால் டிக்கெட்டை எப்படி மொபைலில் டவுன்லோட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட மொபைல் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட மொபைல் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் அதில் டிஸ்பிளேல வரும், அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் உள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட் பேப்பர் டூ 2022 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, நான் அதை மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் யூசர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளேல ஃபஸ்ட்டே வரும் பாருங்கள். ஸோ அதை மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க, பாஸ்வேர்டு கேட்பாங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டுக்கோங்க, பாஸ்வேர்டும் போட்டுக்கோங்க. நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல ரெண்டுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் மறுபடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு மூணு டாட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, நான் அதை மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் கிளிக் ஆகிருங்க. கீழே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டூ டவுன்லோட் த அட்மின் கார்டு ஃபார் யுவர் அலர்ட்டட் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, செகண்டாக ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் பிடிஎஃப் ஃபைல் ஆட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி உங்களோட மொபைலில் டிஸ்பிளேல காட்டும். நீங்கள் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைலில் அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களோட ஹால் டிக்கெட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கிளியராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் டிக்கெட் உங்களோட மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் என்ன எழுத போகிறீங்களோ அதோட ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் அந்த ஹால் டிக்கெட் உங்களை அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸாம் டேட் இப்போ 14ஆம் தேதி 13ஆம் தேதி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் வராது ஆன்லைனில். ஸோ நீங்கள் அந்த டேட்டுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி நீங்கள் ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ்கிங். தேங்க்யூ.